ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு செப்டம்பர் 21 நாள் முதல் பள்ளிகள் திறக்கலாம் என மத்திய உள்துறை அமைச்சகமும் குடும்ப நலத்துறை அமைச்சகமும் இணைந்து அனுமதி அளித்துள்ளது. கடந்த June 1 முதல் மாதந்தோறும் மத்திய அரசு ஊரடங்கு தளர்வுகளை அறிவித்து வருகிறது. தற்போது 4 கட்ட தளர்வுகளை நடைமுறையில் உள்ளன. கடந்த மார்ச் மாத இறுதியில் மூடப்பட்ட பள்ளிகள் இன்னும் திறக்கப்படவில்லை. இந்நிலையில் பகுதியளவுக்கு பள்ளிகளை திறக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. 9 முதல் 12 வரையிலான வகுப்புகளுக்கு மட்டும் செப்டம்பர் 21 நாள் முதல் பள்ளிகள் திறக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள் திறக்கும் நாளை தொடர்புடைய பள்ளிகளே முடிவு செய்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தனது ட்விட்டர் பக்கத்தில் இதுகுறித்து விளக்கப்பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் 9 முதல் 12 வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் தாங்கள் விருப்பப்பட்டால் பள்ளிக்கு வரலாம் எனவும் பள்ளிகளுக்கு வந்து ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்களை பெறலாம் எனவும் கூறியுள்ளார். முன்னதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளில் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் தங்கள் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் எழுத்துப்பூர்வமான அனுமதியுடன் தான் செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் அக்டோபர் 1 வாரத்தில் பள்ளிகள் திறக்க வாய்ப்புள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன.